இணக்கமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ உண்மையான தமிழ் உணவாளிகளை காயப்படுத்தாதுன்னு நான் நம்புறேன். இது போலி தமிழ் தேசியம் பேசுற மக்களை பகடைகளா பயன்படுத்தி வன்முறையை தூண்டுற மாதிரி கிளச்சூரை செய்யற மாதிரி உணர்வு பூர்வமா முட்டாளாக்குற மாதிரி பேசுற ஒரு சில போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு மட்டுமானது. இப்போ ஹிப்ஹாப்பாதி ஹிப்ஹாப் தமிழான்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு தமிழுக்கு பல பாட்டை பாடி தமிழை முன்னிறுத்தி இப்போ வந்து நான் வந்து தமிழ் கிடையாது மனிதன் சொல்கிற மாதிரி ஆதி ஒரு வீடியோ பண்ணியிருக்கா. இதுக்கு முன்னாடி நீ பொழைக்கிறதுக்கும் சுகபோக வாழ்க்கைக்காகவும் தமிழ் தேவைப்பட்டுச்சு, இப்போ நீ வந்து மனிதன் சொல்கிறியா, எவங்கிட்டே காசை வாங்கிட்டு இந்த பாட்டை போட்டியா, மரியாதையாக இந்த பாட்டுக்கு மன்னிப்பு கேட்கணும், இந்த பாட்டை நீ திரும்ப பெறணும், அப்படி இல்லைனா இங்கே பல கண்டனங்கள் உருவாகும், நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, உனக்கு எதிராக பல பேர் வந்து குரல் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பல யூடியூபர்ஸ் பல சோஷியல் மீடியாஸில் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஹிப்ஹாப் பாதி அந்த மாதிரி என்ன அந்த பாட்டில் சொல்லியிருந்தான் அப்படின்றத முதல்ல நம்ம பேச வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் பேசுகிற விஷயங்கள் கிட்டத்தட்ட 21 மில்லியன் கிட்ட நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, 21 லட்சத்துக்கு மேலே பார்த்துட்ருக்காங்க. அதனால நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க, ஹிப்ஹாப் பாதியோட அந்த ஏலியன்ஸ் அங்கே பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதில் வந்துட்டு முதல்ல அந்த பாட்டு தொடங்கும் போதே நீ இல்லை தமிழன், நீ ஒரு கன்னடன், நீ ஒரு தெலுங்கன், ஐயோ ஆளா விடுறா சாமி, நான் ஒரு ஏலியன் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. இதில் சொல்கிற விஷயம் என்னன்னா, நீ இங்கே வந்துட்டு நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை சேர்ந்தவன் சண்டை போட்டுட்டு இருக்காதிங்க, தயவு செஞ்சு இருக்கிற வரைக்கும் ஒன்றா இருங்க. ஏற்கனவே ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சு, பனிப்பாறையெல்லாம் வந்துட்டு இங்கே கரைஞ்சிட்டு இருக்கு, நம்மளாம் மூழ்க போகிறோம், அது பத்தாததுக்கு கொரோனா மாதிரியான வைரஸ்லாம் வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் தாண்டி ஏன் இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கணும், இங்கே நம்ம வந்துட்டு ஒற்றுமையோட வாழுவோம், மனிதத்தை போட்டுருவோம், இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றா இருப்போம், இந்த 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 பாட்டில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் எதுக்காக இவ்வளோ பொங்குறாங்க அப்படின்றதும் எனக்கு புரியல. இப்போது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி, இவங்க கேட்குற விஷயம், நீ வந்து இதே கேரளாவில் போய் பேச முடியுமா, கர்நாடகாவில் போய் பேச முடியுமா, ஆந்திராவில் போய் பேச முடியுமா? ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழன் ஒரு ஆடியோ பண்ண ஒரு வீடியோ பண்ணுறான் ஒரு ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழில் தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்டைட்டில் தெளிவாக இங்கிலீஷில் போட்டிருக்கா. இன்றைக்கி வந்துட்டு இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே இங்கிலீஷில் படிக்க முடியும். ஸோ சப்டைட்டில் இருக்கிற லிரிக்ஸை படித்தாவே அவங்களுக்கு என்ன இந்த ஆதி பாட போகிறான் பாடிக்கிட்டு இருக்கான் இந்த வீடியோ என்ன சொல்லுது அப்படின்றது நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிடும். இதை தாண்டி இதை கொண்டு போய் ஏன் வந்து லாங்குவேஜ் அப்படியே பண்ண கூட அது வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் தானே அவனுக்கு, ஏன் பண்ணாமல் இருக்கணும், பண்ணலாமே தப்பு இல்லையே, நீ வந்து இதை வந்து ரீமேக் பண்ணு, தமிழ்லையோ தமிழ்லேருந்து தெலுங்குக்கு போ, தெலுங்குலேருந்து கன்னடத்துக்கு போ, கன்னடத்துலேருந்து மலையாளத்துக்கு போ, பண்ணு, ஒன்றும் தப்பு இல்லையே, இதனால் என்ன தப்பு இருக்குது, எல்லாத்துலேயும் சொல்லு. மனிதத்தை போட்டணும்னு எவனும் மனுஷனாக வாழ்கிற எவனும் எந்த ஸ்டேட்டில் இருக்கிற எவனும் மனிதத்தை போட்டுறதை மறக்கிறதும் கிடையாது. ஒரு சில பேர் உங்களை மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்கிற ஆளுங்க தான் இந்த மாதிரி உணர்வு பூர்வமாக மக்களை கிளச்சுரிச்சது, இன உணர்வு, ஜாதி உணர்வு, மத உணர்வு தூண்டி இங்கே பல பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் மக்கள் இந்த இடத்துல தெளிவாக இருக்காங்க, இங்கே அன்பையும் மனிதத்தையும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் கூட சக மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்க எத்தனையோ அண்ணன் தம்பிகள் இதையெல்லாம் வந்துட்டு வெறுப்பாக தான் பார்க்குறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் கேட்குற ஒரு விஷயம், இங்கே நீ ஒரு பிளாட்ஃபார்மை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, மக்கள் எப்படி தூண்டுறா நம்ம வீடியோவை வந்து பார்ப்பாங்க, நம்ம வீடியோவை வந்துட்டு எப்படி வந்து லைக் பண்ணுவாங்க, நம்ம வீடியோ ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. இந்த 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 மக்களுக்காக பேசுகிறேன்னு சொல்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கேட்குறேன், ஒவ்வொரு யூடியூபர்ஸ்னு கேட்குறேன், டிமானிட்டைஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோலாம் போடியா பார்ப்போம். நீ அப்படி போட்டினா நான் உண்மையிலே சொல்கிறேன் மக்கள் நேசன் மக்கள் உணவாளன்னு. இது என்னோடய முதல் கேள்வி. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இங்கே அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் கன்னடம் இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? இப்போ என்ன உங்களை வந்து இந்த சண்டை கிளர்ச்சி நடந்துட்டுருக்கா, பிரச்சனை நடந்துட்டுருக்கா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு முரணான விஷயங்கள் நடந்துட்டுருக்கா? தேவையில்லாமல் நீங்கள் இதை பேசணுன்ற அவசியம் இப்போ எங்கே வந்து வந்துச்சு? இன்னொரு விஷயம், இங்கே தினம் தினம் குடிச்சிட்டு சாராயத்தினால மதுவினால் சாகிற ஒவ்வொருத்தனும் தமிழன் தான், தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொருத்தனும் தமிழன் தான். இந்த தமிழன் ஒவ்வொருத்தனும் இன்றைக்கி மதுவினால் குடிச்சிட்டு அவன் குடும்பத்தை இழந்துட்டுருக்கான், எத்தனையோ பிள்ளைகள் அப்பனை இழந்துட்டுருக்கு, எத்தனையோ பெண்கள் கணவனை இழந்துட்டுருக்காங்க. இதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்னோடய உறவுகள் என்னோடய மக்கள் வந்து தினம் தினம் செத்துட்டுருக்கான். ஈழம் உண்மையிலே வந்துட்டு மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். என்னோடய ரத்தம் சதையுமா நானும் என்னோடய உறவுகளை பார்த்து அந்த காயங்களை பார்த்து இன்னமும் வடுவாக தான் இருக்குது. அது தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான், கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி ஒரு நிகழ்வு இங்கே நடந்துகிட்ருக்கு, மதுவினால் பல குடும்பங்கள் இங்கே அழிஞ்சு போயிட்டுருக்கு. இதை பற்றி பேசாமல், இதை பற்றி வீதியில் வந்து இறங்கி போராடாமல், சும்மா ஒரு வீடியோ ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு 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 கேமராவை வச்சுக்கிட்டு யூடியூப்பில் பேசிட்டு இந்த மாதிரி உணர்வு பூர்வமாக தூண்டி விட்டு மக்களை கிளச்சி செஞ்சு இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்க, இன்றைக்கி இங்கே மக்களை எந்த மாதிரி தூண்டிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஒவ்வொருத்தரும் பேசிக்கிற வார்த்தைகளை பார்த்தா மறுபடியும் நம்மளோட நாகரிகம் கொண்டு வந்து நம்ம நாகரிகம் வந்துட்டு பண்பட்டு வந்துட்டுருக்கிற நேரத்தில் திரும்பவும் தள்ளி விட்டு மறுபடியும் நம்மளை மோசமான நிலைக்கு தள்ளுற மாதிரி இருக்குது. கெட்ட வார்த்தையில் அம்மாவை பற்றி, அக்காவை பற்றி, தங்கச்சியை பற்றி, குடும்பத்தை பற்றி எவ்வளோ கேவலமாக ஒருத்தருக்கு பேசிக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த யூடியூபர்ஸ் இந்த போலி தமிழ் தேசியம் பேசுகிற போலி தமிழ் தேசியவாதிகள் உன்னோட கமெண்ட் செக்ஷனில் போய் பாரு, உனக்கு புரியும் நீ எந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்டு இருக்குன்னு. ரெண்டாவது விஷயம், மூணாவதாக நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், ஆமாம் நானும் தெலுங்கன் தான்.
ஹிப்ஹாப் பாதி, நீங்கள் சொல்கிற மாதிரி கன்னடனா தெலுங்கனா எனக்கு தெரியாது, ஆனால் நான் தெலுங்கு தான். ஆனால் இங்கே தமிழனுக்கும் தெலுங்கனுக்கான உறவு தாய் பிள்ளைக்கான உறவு, தொப்புள்கொடி உறவு. நீ சொன்ன மாதிரி தமிழ் தான் ஆதிமொழி, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் மூத்த மொழி தமிழ் மொழி தான். இன்றைக்கி இருக்கிற இந்தியாவிலேயே இருக்கிற செம்மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழி தான். அப்படி பார்க்கும்போது தமிழ்லேருந்து தான் உருவானது எல்லா மொழிகளும். அம்மா கிட்டேருந்து பிள்ளைகள் உருவானாங்க, அப்போ அம்மா வந்து பிள்ளைகளை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நீ ஒரு சில பேர் யாரோ ஒருத்தர் நாலு பேர் பேசுறதுக்காக இங்கே வந்து நாங்களாம் இல்லைன்னாயிடுமா? இது எங்களோட தமிழ் மண், எங்களோட உறவுக்கான மண், எங்களோட தாய் மண். இதை தாண்டி எப்படி போக முடியும்? இங்கேருந்து ஒரு ஆந்திராக்காரன் நாங்கள் பார்த்தா கூட அடுத்த ஸ்டேட்டுக்காரன் தான் பார்ப்போம். நாங்கள் இங்கேருந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பாக வேறு மாதிரி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எப்போவுமே கிடையாது. அதையும் தாண்டி இங்கே ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், இதை நான் சத்தியமாக எழுதி கொடுக்குறேன் நான், தமிழை இந்தியா முழுக்க அலுவல் மொழியாக மாத்திரையா? அதுக்காக தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஆறு மாடி கட்டிடத்தை வந்து குதித்து சாகணும்னு சொன்னால் முதல்ல சாக தயாராக நான் இருக்கேன். உன்னால் முடியுமா? உன்னால் முடியுமா முடியாதுன்ற கேள்வி நாங்கள் கேட்கல, ஆனால் என்னால் முடியும். அந்த அளவுக்கு தமிழ் உணவாளன், என்னோடய பிள்ளைகளுக்கு தமிழில் தான் பேர் வச்சுருக்கேன். ஒரு சில பேர் உங்களோட அண்ணன்கள் தம்பிகள் எல்லாருமே சொன்ன விஷயம், தமிழில் பேர் வைங்க, பிள்ளைங்களுக்கு தமிழில் பேசுங்க, தமிழில் கற்றுக் கொடுங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சிட்ருக்கேன். அப்படி பார்க்குறப்போ இந்த தமிழ் மீதான பற்றும் தமிழ் உணவாளன் நான் சொன்ன மாதிரி உண்மையான தமிழ் உணவாளர்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோவை பார்த்தா கோபம் வராது. போலி தமிழ் தேசியம் பசி மக்களை தூண்டிவிடுன்னு நினைக்கிறவனுக்கு நிச்சயமாக கோபம் வரும். தெலுங்கானத்தை அடையாள படுத்திக்கணும்னு நினைக்காத ஒருத்தனை மறுபடியும் மறுபடியும் நீ பேசி தெலுங்கான அவங்க மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வைக்கிற, நீ இங்கே வந்துட்டு வேற ஒருத்தன், இது உனக்கான மண் இல்லை, இது உன்னோட உறவு கிடையாது, நாங்கள்லாம் உன்னோட உறவுக்காரன் கிடையாது அப்படின்ற மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க. அதே மாதிரி இந்த ஒரு சில ஸ்கூல் பசங்க பேசுறதுனால இங்கே எங்களுக்கான உறவு இல்லாமல் போயிடாது. தமிழனுக்கும் தெலுங்கனுக்கான உறவு மறுபடியும் சொல்கிறேன், தொப்புள் கொடி உறவு. இது எங்களோட தாய்மண், இது தாய்மொழி. இந்த தாய்மொழியை தாண்டி தான் அடுத்தது தான் தெலுங்கு. இங்கே தமிழனாக நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும் தமிழனாக எங்களை காட்டிக்கிறதுக்காகவும் தான் எப்போவுமே போராடிட்டு இருக்கோம். தமிழன் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பல மன்னர்கள், அந்த நாயக்கர் மன்னர்களை பற்றி பேசுகிறப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் அவதூறாக பேசுகிறீங்க, அசிங்கமாக பேசுகிறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்காக வந்துட்டு சண்டை போட்டால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ உன்னை தெலுங்குன்னு அதனால் அடையாளப்படுத்திக்கிட்ட, இப்போ நீ தெலுங்கு தானே அதனால் தானே உனக்கு கோபம் வந்துட்டு அப்படின்ற கேள்விலாம் நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தால் கூட நல்லதை செஞ்ச ஒருத்தனை பாராட்டணுமே தவிர அவனை கெட்ட வார்த்தையில் பேசுகிறதோ இல்லை அவனை அவதூறாக பேசுகிறதோ ஒரு தமிழனோட மாண்பு கிடையாது, பண்பு கிடையாது. மனிதம் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே உலகத்துக்கு மனிதத்தை சொல்லிக் கொடுத்தது இந்த தமிழ் தான், அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கும் இந்த தமிழ் பெரிய மாண்பையும் மனிதத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கு. ஏன்னா நான் சாப்பிட்டது தமிழ் மண், சாப்பிட்டதுலேருந்து வளர்ந்ததுலேருந்து நான் வாழ்ந்ததுலேருந்து ஏன் பாட்டன் முப்பாட்டன்னு பல பேர் வாழ்ந்தது எல்லாமே இந்த தமிழ் மண். அந்த ரத்தம் எனக்குள்ளேயும் ஓடுது, அந்த விசுவாசம் எனக்குள்ளேயும் இருக்குது. இங்கே மறுபடியும் நான் சொல்கிறேன், தமிழனா நிலைநிறுத்திக்க தான் நான் இங்கே முயற்சி பண்ணுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி கர்நாடகாவில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், கேரளாவில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஆந்திராவில் விஷயங்கள் நடந்துக்கட்டும், அங்கே தமிழன் அப்படின்னு சொல்லலை ராஜா, தமிழ்நாட்டுக்காரன்னு சொன்னானுங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்றது தமிழ்நாடு தான், முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இங்கே நீங்கள் இந்த இன உணர்வை தூண்டி இந்த கிளேமை ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உண்மையான பண்பட்ட தமிழன்ட்ட நடக்கவே நடக்காது. யாராவது அப்பாவிகளை வேணால் நீங்கள் தூண்டிவிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளர்ச்சிகளை ஏற்படுத்த முடியும். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ போலி தமிழ் தேசியவாதிகளுக்கானது. நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே போகலாம், அவ்வளோ பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஒர்த்தில் நான் நினைக்கிறேன். அதனால் இங்கே அன்பு மட்டுமே நிலைச்சிருக்கும், மனிதம் மட்டுமே நிலைச்சிருக்கும். தமிழர்களாக வாழ்வோம் யா, தமிழன் தான், எல்லாருமே தமிழன் தான். இங்கே தெலுங்கு கன்னட மலையாளம் எவனையாவது அடையாளப்படுத்திக்க சொல்லி பார்ப்போம், எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரன் தமிழன் தான் சொல்லுவான். நீ வேணுக்குன்னே தூண்டி விட்டு ஏற்கனவே வந்துட்டு இந்த ஆரிய பார்ப்பனம் வருணாசிரம் அந்த மாதிரி சொல்லும் போது நீயும் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுற, அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கே மக்களுக்கான அரசியல் எவனும் பண்ணுறது கிடையாது, எல்லாரும் சுயலாபத்துக்கான அரசியல், தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்கும். இன்னொரு விஷயம், ஆளணும் ஆளணும் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்களே, சேவை செய்யணுன்ற வார்த்தையை பேசவே மாட்டீங்களா? இன்றைக்கி எழுதி கொடுக்குறியா? இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய வயசுலேருந்து நான் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கேன், எந்த இடத்துலையும் என்னை நான் முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினச்சதே இல்லை, அதிகாரத்துக்கு வரணும்னு நினச்சதே இல்லை. அதை செய்யுங்க, அதிகாரத்துக்கு வரணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? கேட்டால் என்ன வீங்க, உரிமையை மீட்கணும் அப்படின்னா அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும். தேவையில்லையே, உரிமையை மீட்கணும்னா அதிகாரம் நம்ம கையில் இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. உண்மையான மக்களை வந்து பண்பட வச்சாவே போதும். ஒன்றால் முடிஞ்ச நாலு பேத்துக்கு நல்லதை சொல்லிக் கொடு, நாலு பேர்த்த வந்து நிலைநிறுத்தி முன்னுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்ய, அதை விட்டுட்டு அவனை உணர்வுபூர்வமாக தூண்டி விட்டு இந்த இமேஜ் வந்து சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுட்டுருக்க அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து அடுத்த தெருவில் இறங்கி சண்டை போடுன்னு நினைக்கிறியா? நிச்சயமாக தமிழ்நாட்டில் அது நடக்காது. ஏன்னா இங்கே வந்து நீ சொன்ன மாதிரி தமிழர்கள் மாண்புள்ளவர்கள், தமிழர்கள் மனிதம் உள்ளவர்கள். அது இப்போ நடக்க வாய்ப்பே கிடையாது ராஜா. நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த சின்ன சின்ன சித்தாந்தங்கள், நீங்கள் சித்து விளையாட்டுகள் எல்லாமே உங்களுக்குள்ள தான் பண்ணிக்க முடியும். ஒரு சில அப்பாவிகளை உங்கள் கைப்பாவிகளை பயன்படுத்திக்க முடியும், அவங்களும் ஒரு நாள் தெளிவாங்க. அந்த தெளிகிற நாள் நிச்சயமாக நீங்களாம் காணாமல் போவீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ போலி தமிழ் தேசியவாதிகளுக்கானது, உண்மையான தமிழ் உணர்வுகளுக்கு இல்லை. இது ஏன்னா நானும் உண்மையான தமிழ் உணர்வுகளை, தமிழை தாயாக நினைக்கிற, தமிழை உயிராக நினைக்கிற தமிழன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.